முதல்ல எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இந்த அவசரமான உலகத்தில் எதிர்ப்பு ரசிகர்கள் இல்லாமல், ஆன்டி ஃபேன்ஸ் இல்லாமல் ஒருவன் உருவாக முடியுமா? எல்லோருக்கும் ஒருவன் பிடித்த நடிகனாக இருக்க முடியுமா? மிக மிக பெரிய சூப்பர் ஸ்டார்களுக்கு ஆன்டி ஃபேன்ஸ் இருக்காங்க, கிரிட்டிக் போட்டு பின்னி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த அவசரமான உலகத்தில் காலையில் ஏதாவது ஒரு பதிவு செய்து இன்றைய தினம் பரபரப்பாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞனும் துடித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அனைத்து பேருக்கும் பிடித்த ஒரு நடிகனாக இருக்கக்கூடிய மக்கள் செல்வனுக்கு காலை வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜின் சார் அவர்களோடு அடித்து விட்டார், ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார் சரஞ்சீவி அவர்களோடு அடித்து விட்டார். இந்த ரெண்டு நிகழ்வின் மூலமாக கடந்த 50 வருடங்களை தனது கைக்குள் கொண்டு வந்து விட்டார். இன்னும் அடுத்த 50 வருடம் அவர் கைக்குள்ளே இருக்கிறது. ஆக இந்த நூற்றாண்டினுடைய நடிகனாக நான் விஜய் சேதுபதி அவர்களை பார்க்கிறேன். மரியாதைக்குரிய காலம் சென்ற புரட்சித் தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பொன்மனை செம்மல் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பார். உங்களுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் மக்கள் செல்வன் அப்படின்ற ஒரு பட்டத்தை எப்படி யார் யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரி அந்த கொடுத்த அந்த ஆத்மான் மீது எனக்கு ஒரு மரியாதை வருகிறது. மக்கள் செல்வன் என்ற ஒரு பட்டத்திற்கு தகுதியான ஒரு தம்பி. இந்த நிகழ்வில் பங்கெடுத்து எனது தம்பி சேரன் அவர்களுடைய இந்த பயணத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்ததற்காக, தனிப்பட்ட முறையில் சினிமாவுடைய ரசிகன் என்ற முறையில் உங்களுக்கு நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கணும் தம்பி. அது தாண்டி இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு எத்தனையோ வகைகள் இருக்குது. தொழிலதிபர்கள் ஆகிவிட்டார்கள், பணம் இருக்குது, பகட்டு இருக்கிறது. ஆனால் பேஷன், தகுதியுள்ள ஒரு இயக்குனரை கண்டறிந்து நான் படத்தை கொடுப்பேன் என்று தவம் இருந்து இந்த திருமணம் படத்தை தயாரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தம்பி பிரேம்நாத் சிதம்பரம் அவர்களையும், இந்த படத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு சேரன் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போகும் என்ற வெறியோடு செயல்பட்ட அப்பச்சியார், 60 வயதை தாண்டிய எனது அண்ணன் வெள்ளை செய்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் சினிமா ரசிகன் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நான் நன்றியை சொல்லுகிறேன். கேளுங்கள் கொடு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும், இயேசு பிரான் சொல்கிறார். இறைவனிடம் கையேந்துங்கள், இல்லை என்று சொல்வதில்லை, அல்லாஹ் சொல்கிறார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே, கேட்டதும் கொடுக்கிறேன்றான். ஆக கடவுளிடம் நாம் கேட்டால் கொடுத்து விடுவார். கேட்ட உடனே கொடுப்பதற்கு அவர் மேஜிக் மேன் கிடையாது. அந்த கேட்பதற்கு ஒரு தகுதி வேண்டும், உழைப்பு. அந்த உழைப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும், சிந்தனை. சிந்தனைக்கு ஒரு தகுதி வேண்டும், கண்ணீர், வறுமை, அவமானம், துன்பம், துயரம் அனைத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய என் அன்பு தம்பி சேரன் அவர்கள் இந்த படைப்பை இந்த நிகழ்காலத்துக்கு ஏற்றது போல, நீங்கள் அந்த திருமணம் என்ற ஒரு அந்த டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா சில திருத்தங்களுடன், சில திருத்தங்களுடன் என்பது அப்டேட். இந்த திருமணம் நிச்சயமாக என் மகன் இதில் நடித்திருக்கிறான் என்பதற்காக சொல்லவில்லை. என் தம்பி பாலசரவண மேடையிலே சொன்னது போல, எல்லோரும் ஆசைப்பட்டது போல, ஒரு காட்சியில் பாரதிராஜா கிட்ட நடிக்கும்ல, ஒரு சேரன் சார்கிட்ட நடித்திட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் எனக்கும் இருந்தது. அந்த ஏக்கத்தையும் தீர்த்து வைத்து என் மகனுக்கும் ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இந்த திருமணம் என்பது வெகுஜன மக்கள் தங்கள் மடியில் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதை மட்டும் இந்த நேரத்தில் பகிர்ந்து செய்து இந்த மேடையில் இந்த படைப்பூர்வாக இருக்க காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, அடுத்து ஆடியோ லான்ச் அதில் தான் நல்ல நிகழ்வுகளை பகிர்ந்துக்க முடியும். விடைபெறுகிறேன், நன்றி.